ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாக கமாடிட்டி வர்த்தகம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வீடியோக்கள் நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவாக வந்து இன்வென்ட்ரியை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வியாழக்கிழமை 2018 மார்ச் மாதம். ஸோ இன்வென்ட்ரி வந்து செல் பண்ணியிருக்கிறேன். 176.30 இல்லை 50க்கு வந்து செல் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 177.20 வந்து கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ இது கால்ஸ் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் வந்து நான் வந்து என்னுடைய கால் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 176.30 இல்லை 50 வந்து செல் NG அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன். லைவாக வந்து கால்ஸும் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் நான் குரூப்பில் வந்து SL வந்து அப்டேட் பண்ணல. சரிங்களா? ஸோ SL வந்து நம்ம குரூப்லேயே அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ குரூப்பில் வந்து SL வந்து 176.30 50 கொடுத்துருக்கேன். ஸோ 177.50 நம்ம 50 கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் ஃபியூ பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ SL வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போது கால்ஸ் வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கு. இன்வென்ட்ரி நம்ம பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இன்வென்ட்ரி. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைனா சார்ட்டில் நம்ம 1 ஹவர் சார்ட் அந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் வச்சாலும் நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டார்கெட் வந்து 176.30 நம்ம செல் பண்ணதாக கூட வச்சுப்போம். சரிங்களா? ஸோ 175.30 ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். சேஃப் ட்ரேடருக்கு வந்து ஒரு பாயிண்ட் நான் டார்கெட் கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் நீ எக்ஸ்ட்ரா டார்கெட் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் டார்கெட் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 1 or 2, 3 பாயிண்ட் 174.30. ஓகே, இப்போ வந்து டார்கெட் வந்து 2 டார்கெட் நான் வச்சுருக்கிறேன். சரிங்களா? இப்போ டார்கெட் வந்து ரீச் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் இந்த இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும். நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம இன்வென்ட்ரி வந்து நம்ம புக் பண்ணுறதுன்றது ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம். காரணம் வந்து இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரே இதாக பர்ஃபெக்டாக மூவ்மெண்ட் வந்து என்றைக்குமே காட்டாது. சரிங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நம்ம வந்து டார்கெட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து டார்கெட் வந்து 1, 2, or 3 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? சேஃப் ட்ரேடர். ஓகே, இப்போதைக்கு வந்து நான் 3 பாயிண்ட்டை கொடுத்துருக்குறேன். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வந்து 177.50 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 177.50 ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துருக்குறேன். என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி ஃபேவராக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து நம்மளுடைய அனலிஸ்ட் வந்து இதுதான். சரிங்களா? மார்க்கெட்டை நல்லா பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம லைவாக வந்து கால்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படியே. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நேரம் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கலாம் வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து சேஃபாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு சின்ன ப்ராஃபிட்டாக நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி கால்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்ட் பண்ணுங்கள், நான் வந்து மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து காமிக்கிறேன். ரொம்ப டிலே ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வீடியோ பார்க்க வேண்டாம். நான் ஷார்ட் டேர்மாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. சரிங்களா? 176.30 வந்து நம்ம செல் கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ எங்கள் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, or 3 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஈஸியாகவே ஹிட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி வந்து NG இன்வென்ட்ரியில் 1250 ரூபா வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து 1250 ரூபா வந்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் குரூப்பில் உடனே மெசேஜ் பண்ணிவிடுவேன். ஸோ சேஃப் ட்ரேடர் புக் த ப்ராஃபிட் 1 பாயிண்ட் இன் NG. ஓகேங்களா? ஸோ இது வந்து சேஃபாக இருக்கிறவங்க வந்து 1 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கணும் மார்க்கெட்டில். அதுக்காக தான். ஸோ ஒரு நாளைக்கு என்னுடைய எக்ஸ்பிரேஷன் படி நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிச்சிங்கனாவே போதும் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக ஷோர் ஷார்ட் கால்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து எதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா
ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற அந்த யூடியூப் சேனல் சார்பாக மக்களிடையே ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணணும். கமாடிட்டி வர்த்தகத்தில் எளிமையான முறையில் அதிகமான பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்றதை வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து நான் ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும், நிறைய பணத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும். பட் ஆனால் அதுக்குன்னு சில டிசிப்ளின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பணத்தை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் இன்னும் நல்ல டார்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், மார்க்கெட் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி ஃபுல் டார்கெட் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி கூட பாருங்கள். ஜஸ்ட் இன்றைக்கி டேட் என்ன, ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். 15ஆம் தேதி, சரிங்களா, வியாழக்கிழமை, மார்ச் மாதம், 2018, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து லைவாக அக்யூரேட்டாக நான் வந்து கால்ஸ் கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து எல்லா நாளும் வந்து நான் இன்வெண்ட்ரி வந்து அட்டன் பண்ண மாட்டேன். குறிப்பிட்ட டேஸ் அதுக்காக இருக்குது, அந்த டேஸில் மட்டும்தான் நம்ம இன்வெண்ட்ரியை வந்து அப்டேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் க்ரூட் மட்டும் சாரி நேச்சுரல் கேஸ் மட்டும் கிடையாது, க்ரூட் ஆயிலும் சரி நேச்சுரல் கேஸும் சரி, இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் எல்லா நாளும் வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது, பர்ஃபெக்டாக வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. என்னுடைய கான்செப்ட் படி மேக்ஸிமம் 2 or 3 days மட்டும்தான் வந்து நேச்சுரல் கேஸும் க்ரூட் ஆயிலும் வந்து ட்ரேட் பண்ணணும். மற்ற நாட்களை எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது, சரிங்களா? ஸோ அது எப்போ நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், எப்போ நம்ம அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட லைவாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய என்னுடைய ஃப்ரான்சிஸி கீழே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நியூ அக்கௌண்ட் அலைஸ் ப்ளூ கமாடிட்டிஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ரீயாக கால்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய டெலகிராம் சேனலில் கூட பாருங்கள், சரிங்களா? கால்ஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கால்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து 1500 காலையிலே ப்ராஃபிட் எடுத்தார். ஆக்சுவலாக அது கால் வந்து 2500 வரையும் ப்ராஃபிட் போச்சு. ஸோ ப்ரீவியஸ் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி கால் வந்து க்ரூட் ஆயில் வந்து இன்வென்ட்ரி கால் எஸ்டர்டே க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்தது இல்லைங்களா? ஸோ அதனுடைய கால் வந்து புதன்கிழமை வந்து வந்தது. ஸோ அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்கள் பாருங்கள் 39.55 என்னுடைய அதாவது என்கிட்ட வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நண்பர்களுக்கு மட்டும் அனுப்பிச்சேன் நான் ரிஸ்கி கால்னு சொல்லி. ஏன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியே ரிஸ்க் தான். ஸோ அதனால் வந்து ரிஸ்கி கால் லையாக சொல்லிவிட்டு ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து இந்த காலை வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு 39.55 நீங்கள் வந்து இப்போ செல் பண்ணுங்கள், அதுனா 60 வந்து 39.60 செல் பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டாப்லாஸ் எவ்வளோ கொடுத்துருங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் 20 பாயிண்ட், 2000 ரூபாய் ரிஸ்கில், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் ட்ரேடர் புக் த ப்ராஃபிட் இன் க்ரூட் 39.30, ஓகே 2500 ரூபா ப்ராஃபிட் வந்தது, சரி ஓகே அதை வரையும் புக் பண்ணிக்கோங்க சேஃப் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5000 வரையும் ப்ராஃபிட் போச்சு, 50 பாயிண்ட் வரையும் ப்ராஃபிட் போச்சு. ஸோ இது சாரி இது வந்து அலுமினியம் இது, பட் ஆனால் க்ரூட் ஆயில் எஸ்டர்டே ஃபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு இங்கேயே காமிச்சிறேன். ஸோ எஸ்டர்டே க்ரூட் ஆயில் வந்து ஃபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, க்ரூட் ஆயில் வந்து இங்கே பாருங்கள் இந்த கேண்டிலில் தான் வந்து நான் செல் கொடுத்தேன். ஜஸ்ட் வந்து 39.55 வந்து சம்திங் வந்து நான் செல் கொடுத்துருந்தேன் க்ரூட் ஆயில், சரிங்களா? ஸோ க்ரூட் ஆயில் வந்து செல் கொடுத்துருந்தேன், லோ வந்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் வந்து போயிருக்கு, சரிங்களா? 50 பாயிண்ட் வந்து லோ போயிருக்கு. ஸோ 50 பாயிண்ட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5000 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. சேஃப் ட்ரேடர் வந்து ஒரு 1500 ரூபா இப்போ வந்து 1500 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. சேஃபாக இருக்கிறவங்க புக் பண்ணிட்டு வெளியே போங்க, 500 ரூபா கூட எடுங்க ஒரு நாளைக்கு மார்க்கெட்டில், தப்பே கிடையாது. பட் நிறைய கால் வர கால்ஸ் வந்து பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து வேறு என்ன கால்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அலுமினியம் கால் கொடுத்துருந்தேன். மோஸ்ட்லி யாரும் அலுமினியம் வந்து அதிகமாக கால்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நான் அலுமினியம் கால் அதிகமாகவே கொடுப்பேன். அலுமினியம் வந்து ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா? அலுமினியம் வந்து 134.65 செல் கொடுத்துருந்தேன். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 2500 ரூபா ப்ராஃபிட் வந்து கொடுத்தது. பட் மார்க்கெட் வந்து இன்னும் ஃபாலில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி ஓகே பார்த்தீங்களா, 134.65 செல் கொடுத்துருந்தேன். ஸ்டாப்லாஸ் வந்து ஒரே ஒரு 15 பைசா கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஸ்டாப்லாஸ் அலுமினியத்தில் வந்து 15 பைசா ஸ்டாப்லாஸ் கொடுத்துருக்குறேன். இன்னும் வந்து மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவராக ப்ராஃபிட்டாக தான் இருக்குது, சரிங்களா? இப்போது நேச்சுரல் கேஸ் வந்து இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட்டை வந்து பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து ரெகுலராக நிறைய கால்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 3 பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2வது பாயிண்ட் கூட டார்கெட் ஹிட் ஆகிட்டுருக்கு. சாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டார்கெட் வந்து போகணும், 3 பாயிண்ட்டும் ப்ராஃபிட் வந்து கொடுக்கணும் மார்க்கெட் அது, ஓகேங்களா? ஸோ ஒன் செகண்ட் நான் சொல்லிடுறேன்,
நேச்சுரல் கேஸ் 176.30 வந்து நம்ம செல் பண்ணியிருக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 176, ஒரே நிமிஷம், எஸ் 176.3. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிவிட்டு செகண்ட் டார்கெட் கிட்ட போயிட்டுருக்கு. நீங்கள் எப்போயோ கூட எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே போகலாம், தப்பு இல்லை, சரிங்களா? ஏன் சார் நீங்கள் வந்து ஃபுல் டார்கெட் கொடுக்குறீங்க, ஏன் சார் பாதியில் எக்ஸிட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா பாதியில் எக்ஸிட் பண்ணுறதுல தப்பு இல்லை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அக்யூரேட்டாக கால்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸோ சேஃபாக இந்த மாதிரி வந்து கால்ஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்குது, ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலு. இந்த சேனல் மூலமாக ஒரு அவேர்னஸ்க்காக நிறைய வீடியோக்கள் நான் பதிவு செஞ்சுட்டு வரேன். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோ சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் வந்து ஏதாவது நீங்கள் வீடியோஸ் வந்து இப்போ பிகினராக வரீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு. ஸோ நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ஈஸியாக கூட கற்றுக்கலாம். நான் வந்து ப்ரீமியம் சர்வீஸ்னு சொல்லிட்டு உங்ககிட்ட 5,000 10,000 வந்து நான் கேட்க மாட்டேன். லைஃப் டைம் வந்து நான் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கால்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன், ஓகேங்களா? கரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதும், மார்க்கெட்டில் பர்ஃபெக்டாக ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து டெலிகிராமில் வந்து மெசேஜ் டிலேவாக வரும். ஸோ அதனால் வந்து இயர் ஆஃப்டர் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் என்கிட்ட வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற நண்பர்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து கால்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், என்கிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரையும் பார்த்துருந்தீங்க பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன், அப்படியே லைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. நேச்சுரல் கேஸ் இன்வென்டரி வந்து எவ்வளோ டார்கெட் போகுதுன்றதை வந்து நீங்கள் லைவாகவே பார்த்துட்ருக்கீங்க இப்போது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நாளும் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, குறிப்பிட்ட ஒரு நாட்கள் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து கமாடிட்டி வர்த்தகம் பற்றி நீங்கள் வந்து உண்மையிலே நிறைய விஷயங்களை எங்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது சந்தேகம் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், 7200131665 அப்படின்றத வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். அலைஸ் ப்ளூ கமாடிட்டிஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, ஸோ என்னுடைய ஃப்ரான்சிஸி கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. லைஃப் டைம் கால்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இங்கே இருக்குது, சரிங்களா? இந்த டெலிகிராம் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 488 பேருக்கு நான் ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறேன், எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் வாங்காமல், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ்க்காக வந்து நான் பதிவு பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய குரூப்லேயே வந்து பாருங்கள், கமாட்டி வர்த்தகத்தில் யாரேனும் நஷ்டம் அடைந்திருந்தால் என்னுடைய இந்த டெலிகிராம் குரூப் லிங்க் அவர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள், மக்கள் கருதி ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் விருப்பம் இருக்கிறவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த குரூப் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் கேஸ் மோஸ்ட்லி வந்து ஃபால் தான் இன்றைக்கி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் மார்க்கெட் வந்து எந்தளவுக்கு ஃபால் ஆகுது அப்படின்றத, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வந்து நான் ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் பண்ணிவிட்டு செகண்ட் டார்கெட் கிட்டே போயிட்டுருக்கு, பட் இன்னும் வந்து செகண்ட் டார்கெட் வந்து போகலை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் அதிகம், என்ன பொறுத்த வரைக்கும் வந்து செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் வரையும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம், சரிங்களா? ஸோ இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ இன்வென்ட்ரி வந்து இந்த மாதிரி வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் வந்து 1 hour டைம் ஃப்ரேமு. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நாங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் பார்க்கணுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வியூக்காக வந்து 1 hour சார்ட் வந்து நம்ம வச்சு பார்த்துட்ருக்குறோம். ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு ஃபேவராக இதான் இன்னும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் நினச்ச மாதிரி வந்து செகண்ட் டார்கெட் போயிட்டு ஃபுல் டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம், மார்க்கெட் வந்து எப்படி நம்மளுக்கு டார்கெட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபுல் டார்கெட் வந்து நான் ஹோல்ட் பண்ணி காமிச்சிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங் அதிகமாக ஆகும், சரிங்களா? கிட்டத்தட்ட 8 மணிக்கு வந்து இன்வென்ட்ரி 9 மணி ஆகிருக்கு, இன்னும் ஃபாலில் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அகேன்ஸ்டாக போல டார்கெட்னும் செகண்ட் டார்கெட் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட் டார்கெட்டை வந்து ஹிட் ஆகிடுச்சு, சரிங்களா? கிட்டத்தட்ட நேச்சுரல் கேஸில் 2500 ப்ராஃபிட்டை வந்து நம்ம பார்த்தாச்சு. இன்னமும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேர்ட் டார்கெட்டை வந்து ஹிட் ஆகும், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எட்டு மணிக்கு வந்த இன்வென்ட்ரி சரிங்களா, இப்போ வந்து 8:18 வந்து ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இன்னமும் இன்வென்ட்ரி வந்து நம்மளுக்கு ஃபேவராக தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் நம்ம வந்து இன்வென்ட்ரி வந்து ட்ரேடே பண்ணணும். எல்லா நாட்களும் இன்வென்ட்ரி பண்ணணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஒரு சில நாட்கள் மட்டும்தான் வந்து அக்யூரேட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து குறைஞ்சது 10 லாட்லேருந்து 20 லாட் வரையும் கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு ஃபுல் டார்கெட் கொடுத்துட்டு தான் வந்து மார்க்கெட் வந்து அகேன்ஸ்டாக போகிறதோ அது வந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆகிறதோ அது வந்து நடக்கும். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக செகண்ட் டார்கெட்டில் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே போகலாம் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நான் இங்கே பிரேக்கப் பண்ணிக்கிறேன். மேபி அது வந்து ஃபுல் டார்கெட் போய்டு இருக்கு 100% எனக்கு தெரியும். இருந்தாலும் ஓகே, நான் வீடியோ இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து தகவல்கள் வேணும் கமாட்டி வர்த்தகம் பற்றி அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய ஃப்ரான்சைசி கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கால்ஸ் ப்ளஸ் ஃப்ரீ டிப்ஸ் வந்து தரேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வர்த்தகத்தில் என்னென்ன நடக்கும், இன்றைக்கி இன்றைக்கி வந்து பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டாக, எதனால் பை ட்ரெண்டு எதனால் செல் ட்ரெண்ட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் வந்து இந்த வீடியோவுடைய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் சரிங்களா. நீங்களும் வந்து அறிவாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.